ஆழ்வார் எம்பெருமானார் தீய திருவடி கணேசரணம் குலசேகர ஆழ்வார் திருவடி கணேசரணம். திருமால் திருமொழி மூன்றாம் பதிகம் மெய்யில் வாழ்க்கையில். இந்த பதிகத்துடைய அர்த்தம் பார்க்கணும். பெரியவாச்சன் பிள்ளை வியாக்கியானம் அருளியுள்ளார். முதல் பதிகத்திலே ஆழ்வார் பெரிய பெருமாடத்திலே சரணாகதி பண்ணி அவரை அனுபவிக்கிறார். இரண்டாவது பதிகத்திலே ஆரம்பத்திலே நாம் பார்த்தோம், சரணாகதி பண்ணினவர்களுக்கு ஒரு ஆறு விஷயங்கள் விளையும். ஆணுகூல்யஸ்ய சங்கல்பக ஸ்லோகம் ஒன்று இருக்கு, அதிலிருந்து இந்த அர்த்தங்களை பார்த்தோம். அது என்னென்ன விஷயங்கள்னு பார்க்கும்போது, நாம் பகவானுக்கு அனுகூலமான விஷயங்களை செய்வோம் என்று சங்கல்பிக்க வேண்டும், அதை ஆசைப்பட வேண்டும். அது முதல் விஷயம். இரண்டாவது பிராட்டிகூல்ய வர்ஜனம், பகவானுக்கு பிடிக்காத விஷயங்களை நாம் தவிர்க்க வேண்டும் என்பது. மேலே மகாவிஸ்வாசம், கோப்திருத்வ வர்ணம், அதாவது பகவானை வந்து உபாயமாக நாம் பற்றுதல், கார்பண்யம், தன் நம்மிடம் ஒன்றுமில்லை என்று அவனிடத்திலே சொல்லுதல், அதற்கு மேலே ஆத்ம நிக்ஷேபனம், எம்பெருமானே எல்லாம் என்று இருத்தல் என்று இப்படி ஆறு விஷயங்கள். அதிலே முந்தின திருவாய்மொழி முந்தின திருமொழியிலே இரண்டாவது பதிகத்திலே பகவானுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்வது, செய்வதற்கு சங்கல்பிப்பது, ஆசைப்படுவது என்பதை நாம் பார்த்தோம். பகவானுக்கு பிடித்தது என்ன விஷயம் என்று பார்த்தால் அவனுடைய அடியவர்களுடன் நாம் கூடியிருத்தல். அதைத்தான் முந்தின பதிகத்திலே ஆழ்வார் மிகவும் ஆசைப்பட்டு பாடினார். தேட்டகம் திரள் தேனினை தென்னரங்கனை என்று ஆரம்பித்து ஒரு ஒரு பாசுரத்திலையும் அப்படி எம்பெருமானுடைய அடியார்களுடைய நான் இருக்க மாட்டேனா, அந்த அடியவர்களுடைய திருவடிக்கு கைங்கரியம் பண்ண மாட்டேனா என்று ஆசைப்பட்டு செய்தார். இந்த திருமொழியிலே இரண்டாவது விஷயமான பகவானுக்கு பிடிக்காத விஷயங்களிலிருந்து விலகியிருத்தல் என்ற விஷயத்தை அழகாக எடுத்து காண்பிக்கிறார். இதிலே பகவானுக்கு பிடித்தமான செயல்களை செய்வது என்கிற போது அந்த இடத்துல ஆணுகூல்யஸ்ய சங்கல்பம் என்றுதான் அந்த இடத்துல இருக்கு. அதாவது நாம் அனுகூலமான விஷயத்தை செய்வோம் என்று சங்கல்பிக்க வேண்டும். சங்கல்பம் மட்டும் செய்தால் போறோம், நான் பகவானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும், பகவானுடைய அடியவர்களுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று நாம் ஆசை மட்டும் பட்டாலே போதும். ஏன்னா அதை நிறைவேற்றி வைப்பது எம்பெருமானிடத்திலையும் அவனுடைய அடியவர்களிடத்திலையும் இருக்கு. யாரோ ஒருத்தர் வர்றார், ஒரு சுவாமி வர்றார், அவருக்கு ஏதோ ஒரு கைங்கரியம் நாம் செய்யணும்னு ஆசைப்படுறோம். நாம் ஆசைப்படலாம், ஆனா அந்த கைங்கரியத்தை அவர் ஏத்துண்டாதானே நம்ம செய்ய முடியும். அதனால அனுகூலமான விஷயங்கள்ல நம்முடைய ஆசை மட்டுமே தேவை. அதே பிரதிகூலமான விஷயத்திலே பார்த்தோம் என்றால் நாம் வெறும்னு ஆசைப்பட்டா மட்டும் போறாது, அதை நடத்தியே ஆக வேண்டும் என்று முக்கியமா எடுத்து காண்பிக்கிறார். ஏன்னா அந்த வாக்கியமே எப்படி இருக்குன்னா ஆணுகூல்யஸ்ய சங்கல்பம் பிராட்டிகூல்யஸ்ய வர்ஜனம் என்று இருக்குது. பிரதிகூல அனுகூலத்தை இருக்கும் பொழுது நாம் சங்கல்பிக்க வேண்டும், அதை ஆசைப்பட வேண்டும். பிரதிகூலத்துல வரும்போது அதை விட வேண்டும், கையோட அடியோட விட வேண்டும். அதை நாம் அதை நினைத்து அதை விடுவோம் என்று ஆசைப்படுதல் மட்டும் போறாது, விட்டே தீர வேண்டும் என்று அந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்து காண்பிக்கிறார். இப்போ எல்லாமே பகவானுடைய சொத்து தானே, அந்த பகவானுடைய சொத்தை நாம் வந்து ஏன் வேறுபடுத்தி பார்க்கணும், நல்லவர்கள் தீயவர்கள் பக்தர்கள் பாகவதர்கள் அபாகவதர்கள் ஏன் பிரித்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதுக்கும் ஒரு விஷயத்தை எடுத்து காண்பிக்கிறார் பெரியவாச்சாம் பிள்ளை. எந்த சாஸ்திரத்துல வந்து எல்லாமே பகவானுடைய சொத்து என்று சொல்லுகிறதோ அதே சாஸ்திரம்தான் நாம் வந்து ஆத்மாவுக்கு க்ஷேமமான விஷயங்களிலே ஈடுபட வேண்டும்,
ஆத்மாவுக்கு ஆபத்தான விஷயங்களில் இருந்து விலகி இருக்க வேண்டும் என்றும் அதே சாஸ்திரம் தான் உபதேசம் செய்கிறது. அதனால வந்து இதுல ஒன்றும் விரோதம் இல்லை. நாம் வந்து ஆத்மாவுக்கு எது நன்மை இல்லையோ அதை செய்வது செய்யக்கூடாது என்பது நிச்சயம். ஏன்னா எது ஞானத்துடைய வெளிப்பாடு, பகவானிடத்திலும் அவனுடைய அடியவர்களிடத்திலும் ஈடுபாடு கொண்டு அவர்களிடத்திலே கைங்கரியம் செய்ய ஆசைப்படுவது, அதே போல அஞ்ஞானத்துடைய வெளிப்பாடுதான் இந்த தமோகுணம் ரஜோகுணம் கலந்தவர்களுடைய பழகுவது. அப்படி வந்து பழகுவதை நாம் கட்டாயமாக விலக்கித்தான் ஆக வேண்டும். ஏன்னா அது வந்து அஞ்ஞானத்துடைய காரியம். நாம் வந்து பகவானை சரணாதி பண்ணிவிட்டேன் என்று சொல்லிவிட்டு நாம் திரும்பவும் அஞ்ஞான காரியங்களிலே நம்ம ஈடுபட்டோம் என்றால் அந்த சரணாகதியே அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதனால இந்த அஞ்ஞான காரியமான மற்றவர்களுடன் பழகுவதை நாம் கட்டாயம் விட்டுதான் ஆக வேண்டும் என்று இந்த இடத்துல சொல்றார். இதுக்கு மேல இதுக்கு உதாரணமாக எடுத்து காண்பிக்கிறார். இப்ப பிரஹலாத் ஆழ்வானுடைய சரித்திரத்தை காண்பிக்கிறார். பிரஹலாத் ஆழ்வான் பகவத்ஞானம் பூர்ணமாக பெற்றவன். அவன் ஒரு சமயம் சொல்றான், மத்த சர்வம் அகம் சர்வம், இந்த மொத்த ஜகத்தினே வந்து நானாகவே இருக்கிறேன், என்னுடையதாகவே இருக்கிறது என்று சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதையெல்லாம் என்னுடைய தலைவனான என்னுடைய சேஷியான பகவானுடைய சொத்து, அதை நான் அனுபவிக்கிறேன் என்று ஞானம் தலையெடுத்த சமயத்திலே பிரகாதனவன் அப்படி சொன்னான். அப்படி சொன்ன அவன் தன்னுடைய தந்தையார் இந்த ஹிரண்யகசிபு அபசாரப்படும் போது கூட, என்னுடைய தந்தை அபசாரப்படுகிறார், அவரை நீ மன்னித்தருள வேண்டும் என்று பெருமாளிடத்தை பிரார்த்திக்கிறான். ஆனா கடைசியில அவனுடைய அவசாரங்கள் ரொம்ப அதிகமா போறத பார்த்து அவனே எம்பெருமானை வந்து எம்பெருமானிடத்திலே தன்னுடைய தகப்பனாரை காட்டி கொடுக்கிறான். அந்த எம்பெருமான் அவனை வந்து அழிக்கிறான். அதனால எந்த பிரகலாதன் ஞான தசையில தான் வந்து எல்லாவற்றையும் ஒன்றாக பார்த்தாலும் இந்த அபசாரம் அதிகமாகிறதை பார்த்து இவன் முடிந்தாலே நல்லது, இவனுடைய இருப்பு அவனுக்கே வந்து கெடுதலாக இருக்கிறது. ஏன்னா ஒரு ஒரு அவசாரப்பட்டாலும் அதுக்கு அவன் பாவம் அதிகமாகிட்டே இருக்க போறது. அதனால இவன் முடிந்தாலே நல்லது என்று நினைத்து அவன் அந்த ஹிரண்யகசிபுவிடமிருந்து விலகினான். அதே போல விபீஷண ஆழ்வான் ராவணனுடைய தம்பி, அவன் எத்தனையோ உபதேசங்கள்லாம் செய்து பார்த்தான். செய்து பார்த்தும் அவன் கேட்காத போது கடைசியில என்ன பண்ணான், விபீஷண ஆழ்வான் இந்த ராவணனை விட்டுட்டு பெருமாளிடத்துல வந்து சரணாகதி பண்ணான். அதனால ஒரு வீடே பத்தி எரியறது, அந்த வீடு பத்தி எரியும் பொழுது நாம என்ன பண்ணணும், முதல்ல நம்மை காப்பாத்திக்கிறதுக்கான வழியை பார்க்கணும். நாம அங்கே இருந்து அந்த நெருப்புக்குள்ளே மாட்டிக்கொண்டு நாம் வந்து மற்றவர்களை தப்பிக்க வைக்கலாம் என்று நாம் பார்ப்பது என்பது முடியாத காரியம். அதனால முதல்ல நாம் தேவையற்ற விஷயங்கள் தீயதான விஷயங்கள்லேருந்து நாம் வந்து தீதான விஷயங்கள்லேருந்து நாம் வெளியில வர வேண்டும். அதை அதுதான் இந்த இடத்துல முக்கியமா எடுத்து காண்பிக்கிறார். மற்ற இந்த இடத்துல வந்து பிரதிகூலம்னு எதை சொல்லுறான்னா, தேகாத்மாபிமானிகள், மற்ற தேவதைகளை வழிபடுபவர்கள், இதை போல இருப்பவர்கள், தன்னுடைய தேகமே ஆத்மா என்று இதிலேயே ஊறி போயிருக்கின்ற இந்த உடம்பையே வாழ்க்கையை நினைத்துக் கொண்டிருக்கிறவர்கள், அப்படி இருக்கிறவர்களிடத்துல நாம் பழகினால் நமக்கு தான் அது நாசத்தை விளைவிக்கும். அதனால அவர்களிடத்திலிருந்து விலகி வர வேண்டும் என்று இந்த பதிகத்துல எடுத்து சொல்றார். ரொம்ப அழகான பதிகம், சின்ன சின்ன பாசுரங்கள், அர்த்தமும் ரொம்ப அழகா இருக்கும். ஒரு ஒரு பாசுரமா பார்த்துட்டு வரலாம். முதல் பாசுரம், மெய்யில் வாழ்க்கையை மெய்யெனக் கொள்ளும் இவ்வையந்தனுடன் கூடுவதில்லையான், ஐயனே அரங்கா என்று அழைக்கின்றேன், மையல் கொண்டொழிந்தேன் எந்தன் மாலிக்கே. பதவரை பார்க்கலாம். மெய்யில் வாழ்க்கையை, மெய்யில் வாழ்க்கைன்னா மெய் இல்லாத வாழ்க்கை, அதாவது பொய்யான வாழ்க்கை. இது என்ன பொய்னா, இந்த உலகத்துல இருக்கிற வாழ்க்கை பொய்யா அப்படின்னு கேட்டா, பொய்னா இது நேரே பொய் இல்லை. அத்வைதிகள் சொல்வதை போல ஒன்றுமே இல்லை என்கிற அர்த்தத்துல சொல்லல, இது வந்து நிலை இல்லாமல் இருக்கிறது. இன்றைக்கு இப்படி இருக்கிறது, நாளைக்கு மாறிண்டே இருக்கு, அதுக்கு அடுத்த நாள் மாறிண்டே இருக்கு, இது எத்தனை காலம் போனாலும் இந்த மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனால நிலை இல்லாததை இந்த இடத்துல எடுத்து காண்பிக்கிறார். மெய்யில் வாழ்க்கைனா நிலை இல்லாத இந்த உலக வாழ்க்கை, இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை மெய் என கொள்ளும், நிலையானது என்று கருதுகிறார். இவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா, இது வந்து நிலையானது என்று நினைக்கிறார்கள். இவ்வையன் தன்னுடும், யார் அப்படி நினைக்கிறார்கள்னா, இவ்வுலகத்திலே இருப்பவர்கள் இப்படி நினைக்கிறார்கள். இந்த சம்சார மண்டலத்தில் இருப்பவர்கள், சம்சாரிகளாக இருப்பவர்கள் இந்த பொய்யான, இந்த நிலையற்றதான இந்த உலகத்தை பார்த்து இது நிலையானது, இந்த வாழ்க்கை தான் நமக்கு நிலைத்திருக்க போகிறது என்று நினைக்கிறார்கள். அப்படி இருப்பவர்களுடைய
யான் கூடுவதில்லை, நான் சேருவதில்லை. ஐயனே, ஐயனேன்னா இந்த இடத்துல ஐயன்கிறது பொதுவா தந்தைய சொல்லக்கூடியது. தந்தைங்கிறது காரணமே இல்லாம இருக்கக்கூடிய உறவு. மற்றவர்கள்லாம் வந்து ஏதோ ஒரு காரணத்தடியா வருவார்கள். தந்தைங்கிற உறவு, இந்த தாய்ங்கிற உறவு வந்து எப்பவுமே இயற்கையான உறவு. அதனால இந்த இடத்துல தன் பெருமாளை பார்த்து இயற்கையான பந்துவே அப்படின்னு கூப்பிடுறார். கூப்பிட்டு அரங்கா என்று அழைக்கின்றேன், உன்னை ஸ்ரீரங்கநாதனே என்று அழைக்கின்றேன். எந்தன் மாளிகே, என் எம்பெருமான் வந்து இவரிடத்திலே மிகுந்த ஆசை கொண்டிருக்கிறார். மாள்கிற சப்தத்துக்கு ஆசையுடையவர், வியாமோகத்தை உடையவர் என்று ஒரு அர்த்தம், பெரியவன் என்று ஒரு அர்த்தமும் உண்டு. இந்த இடத்துல எந்தன் மாளிகனை, என்னிடத்திலே மிகுந்த ஆசையை கொண்டிருக்கிறாய், அப்படிப்பட்ட உன்னிடத்திலே நான் என்ன பண்ணேன்னா மையல் கொண்டு உழைந்தேன், நான் வந்து மிகவும் அதிகமான அன்பை கொண்டிருந்தேன் என்று கொண்டிருக்கிறேன் என்று இந்த பாசுரத்துல சொல்றார். இதுல வியாக்கியானத்துல ரொம்ப அழகான விஷயங்கள் காமிக்கிறார். நிலை நில்லாததுங்கிறது எதை சொல்றாருன்னா, மெய்யில் வாழ்க்கையிலும் பார்த்தோம் நிலை நில்லாததுங்கிறது, நிலை இல்லாத இந்த உடம்பானது நிலை இல்லாதது. இந்த உடம்பை சுத்தி வரக்கூடிய இந்த பிராகிருதமான வஸ்துக்கள் எல்லாமே நிலை இல்லாதது. ஆத்மா என்பது நிலையானது. இந்த ஆத்மாங்கிற அந்த நிலையான விஷயத்தை விட்டுவிட்டு நிலை இல்லாததானே இந்த உடம்பை வந்து பிடித்து கொண்டு அதற்காகவே வாழ்கிறார்கள் இல்லையா, அவர்களை பற்றி தான் இந்த இடத்துல சொல்றார். அப்படிப்பட்டவர்களுடைய வந்து நாம் கூடுவது நல்லதில்லை என்பதை எடுத்து காண்பிக்கிறார். அரங்கா, அரங்கா என்று சொல்றதுனால என்ன அர்த்தம் இந்த இடத்துல தெரியறதுன்னா, பெருமாள் பரத்துவத்தோட இருக்கார், பரமவதத்துல இருக்கார். ஆனா இந்த இடத்துல ஸ்ரீரங்கத்துல வந்து சுலபனாக வந்து எழுந்தள்ளியிருக்கார். நாம வந்து பெருமாளை போய் சேவிக்கணும்னா சேவிக்கக்கூடிய அளவுக்கு தன்னை எளிமைப்படுத்திட்டு இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமானிடத்திலே வந்து நான் இதை விண்ணப்பிக்கிறேன் என்று சொல்கிறார். இரண்டாவது பாசுரம், நூலினேர் இடையார் திறத்தே நிற்கும் ஞானந்தன்னுடும் கூடுவதில்லையால் ஆலியா அழையா அரங்கா என்று மாலெழுந்தொழிந்தேன் எந்தன் மாலிக்கே. நூலின் நேர் இடையார் திறத்தே நிற்கும், நூலை போன்ற இடையே மெல்லியதான இடையே உடைய ஸ்திரீகள் விஷயத்திலே ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் யாரு, ஞானந்தனுடன் இந்த உலகத்திலே இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய யான் கூடுவதில்லை, நான் அவர்களுடன் பழகுவதில்லை என்று சொல்கிறார். அதுக்கு மேல என்ன பண்றேன், ஆலியா அரங்கா என்று, ஆலியான்னு ஆளுதல்னா ஆடுதல்னு அர்த்தம். அன்பின் மிகுந்தாலே இந்த பெருமாளிடத்துல இருக்கிற ஆசையினாலே அன்பினாலே நான் ஆடுகிறேன். அரங்கா என்று, பெரிய பெருமாள் என்று அந்த திருநாமத்தை சொல்லி அழையா கூப்பிட்டு எந்தன் மாளிகே, என்னுடைய மாளிகை உன்னாடைய பார்த்தோம் அதே அர்த்தம் தான். என்னிடத்துல மிகுந்த ஆசை உடையவனான எம்பெருமானிடத்திலே மால் எழுந்தொழிந்தேன், மிகவும் ஆசை கொண்டு இருக்கிறேன் என்று இந்த பாசுரத்துல சொல்றார். அதாவது தான் வந்து பிராப்த விஷயத்திலே இருக்கார், எம்பெருமான் தான் பிராப்த விஷயம், நாம் அடைய வேண்டிய விஷயம். தான் அப்படி இருக்கிறதுனாலே அப்பிராப்த விஷயத்துல ஈடுபாடோடு இருப்பவர்கள், எதை வந்து நாம் தவிர்க்க வேண்டுமோ அந்த விஷயத்துல ஈடுபாடு இருப்பவர்களோட நான் பழகுவதில்லை என்று இந்த பாசுரத்திலே எடுத்து காண்பிக்கிறார். மூன்றாவது பாசுரம், மாறனார் வரிவெஞ்சலை காட்சியும் பாரினாரோடும் கூடுவதில்லையான் ஆரமார்வன் அரங்கன் அனந்தன் நல்நாரணன் நரகாந்தகன் பித்தனே. மாறனார், மாறனார்னா மன்மதன் காமதேவன், அவனுடைய வரிவன் சிலைக்கு அழகிய கொடிய வில்லுக்கு, வரினா அழகிய, வெம்னா கொடிய மிகவும் குரூரமான அந்த வில்லுக்கு ஆள் செய்யும், ஆள் செய்யும்னா அடிமையாக இருக்கக்கூடியவர்கள் பாரினாரோடும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சம்சாரிகளோடும் இந்த மக்களோடும் யான் கூடுவதில்லை, நான் பகவானுடைய அடிமையான நான் கூடுவதில்லை. ஆரம் மார்வன், அழகான முத்தாளான ஹாரத்தை தன்னுடைய மார்பிலே அணிந்திருக்கக்கூடியவனான எம்பெருமான், அவன் யாரு, அரங்கன், இந்த ஸ்ரீராங் சங்கநாதன் என்கிற திருநாமத்தை உடையவனானவன். அவன் அனந்தன், அனந்தன்னா ஒரு அந்தம் இல்லாதவன், எல்லைக்கு உட்பட்டவன் இல்லை அவன். அதாவது தேசத்தாலும் எல்லை இல்லை, காலத்தாலும் எல்லை இல்லை, வஸ்துவினாலும் எல்லை இல்லை. அனந்தன்கிற திருநாமத்துக்கே அதுதான் அர்த்தம். தேசத்தாலே இல்லைன்னா அவன் இந்த தேசத்துல இருக்கான், இந்த தேசத்துல இல்லை என்று சொல்ல முடியாது, எல்லா இடத்துலயும் இருக்கான் அவன். காலத்தாலே இல்லைன்னா இந்த காலத்துல இருக்கான், இந்த காலத்துல இல்லை என்று சொல்ல முடியாது, காலத்தாலையும் அவனுக்கு எல்லை இல்லை. அதே போல வஸ்துவினாலையும் அவன் வந்து
அந்தப்பட்டவன் கிடையாது, எல்லைக்குட்பட்டவன் கிடையாது. இந்த வஸ்துல இல்லை, அந்த வஸ்துல இருக்கான் என்று நாம் பிரித்து பார்க்க முடியும். எல்லா வஸ்துக்களிலும் அவன் இருக்கிறான். அதனால அனந்தன் என்ற திருநாமத்தை உடையவன் அவன். நல்நாரணன், நல்நாரணன் நாராயணன் திருநாமத்தை எடுத்து காண்பிக்கிறார். நாராயணன் திருநாமத்துக்கே என்ன அர்த்தம்னா, எல்லா ஆத்மாக்களுக்கும் ஒரு அடியாக இருப்பவர், அவரிடத்துலதான் எல்லா ஆத்மாக்களும் இருக்கார்கள். அதனால அந்த ஆத்மாக்களுக்கு சிறந்த சேரும் இடமாக இருப்பவர், சென்று அடையக்கூடிய இடமாக இருப்பவர். நரகாந்தகன், தன்னுடைய அடியவர்களான இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவர்கள் நரகத்திலே விழாதபடிக்கு காக்குமவனான சர்வேஸ்வரன், அவனுடைய விஷயத்திலே பித்தனே நான் மிகுந்த அன்பு பூண்டுள்ளேன். இந்த இடத்துல சொல்றார், இந்த இடத்துல மாறனார் வரிவஞ்சலை காட்சியம்னு பகவத் காமம் வந்து உயர்ந்தது, பகவானிடத்திலே ஆசை கொண்டிருப்பது மிகவும் உயர்ந்தது. அதை தவிர மற்ற விஷயங்களில் ஆசை கொண்டிருப்பது தாழ்ந்தது. அப்படி மற்ற விஷயங்களிலே நாம் ஆசை வைத்திருக்கிறோம்னா இந்த காமனுக்கு கடுமையா இருக்கோம் என்று அர்த்தம். அப்படி இருப்பவர்கள் கூட நாம் கூடுவதில்லை என்று இந்த இடத்துல எடுத்து காண்பிக்கிறார். நரகாந்தகன் பித்தனே, அதுக்கும் வந்து என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய வாத்சல்யம், எம்பெருமானுக்கு வாத்சல்யம் இருக்கு, அதனாலதான் நம்ம இடத்துல இவ்வளவு ஆசையோட இருக்கான். அந்த ஆசை இருப்பதனாலே நாம வந்து நரகத்திலே போய் விழுவதற்கான ஏதாவது பாவங்கள் செய்வதற்கு கூட நாம் எண்ணாதபடிக்கு அவன் நம்மை மாற்றுகிறான். நமக்கு இருக்கக்கூடிய விரோதிகளை அவன் போக்கி அவனிடத்திலே நம்மை சேர்த்துக் கொள்கிறான் என்று இந்த இடத்துல சொல்றார். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் kohil.org kohil.org